ஹாய் ப்ரோ. வாங்க சபரி. என்ன ப்ரோ வர சொல்லியிருந்தீங்க? சபரி, ஆக்சுவலாக உங்களோட ரிவ்யூவில் வந்து எக்ஸ்டரோட ரிவ்யூவில் வந்து சொல்லியிருந்தீங்க, எக்ஸ்டர் மெயின் காம்படிஷனே வந்து வென்யூக்கு தான் அப்படின்றது. ஸோ இப்போ நிறைய பேர் அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, வென்யூ போகலாமா இல்லை எக்ஸ்டர் போகலாமா அப்படிங்கிறது. ஸோ அதை தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோமேன்றதுக்காண்டி உங்களை வர சொல்லியிருந்தேன். ஷோர் ப்ரோ, அதான் நானுமே சொல்லியிருந்தேன்ல, அப்படியே பார்த்தோன்னே எனக்கு அது தோணுச்சுன்னு சொல்லிட்டு. அதான் கைஸ் இன்னைக்கு டாப்பிக்கும் ஹூண்டாயோட எக்ஸ்டர் விசஸ் வென்யூ. உண்மையிலே எக்ஸ்டர் வந்துட்டு காம்படிட்டர் வேறையா இல்லை ஹூண்டாயில் இருக்க வென்யூவா, அதான் இன்னைக்கு டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரி, ஆக்சுவலாக உங்களோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தீங்க இந்த கார் வந்து வென்யூக்கே ஒரு பெரிய காம்படிஷனான இருக்கக்கூடிய ஒரு கார் தான் அப்படிங்கிறது. ஸோ எந்தெந்த வகையில் இது வென்யூவை ஒரு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்தெந்த வகையில் விட எல்லா வகையிலையும் சொல்லலாம் ப்ரோ. ஏன்னா டைமென்ஷன்ஸ் வைஸ், பில்டிங் ஸ்ட்ரக்சரல் வைஸ், நமக்கு ஸ்பெக் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் நமக்கு வென்யூக்கு சேமாக தான் நமக்கு எதுவுமே தெரியுது. ரெண்டுமே ஒரு பாக்ஸு டிசைன் தான், பட் வென்யூ வந்து ஒரு கம்ப்ளீட் பாக்ஸியாக இருக்கும். பட் இது வந்து இப்போ இருக்க அந்த மாடர்ன் இருக்கிறனால சில டைனாமிக்ஸ் உடைய வந்துருக்கு. மேஜராக ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறது அப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து நமக்கு K1 பிளாட்ஃபார்ம், ஹூண்டாய் கேவோட K1 பிளாட்ஃபார்மில் டிசைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்டர். வென்யூ வந்து K2 பிளாட்ஃபார்மில் இருக்குது. இந்த K1 பிளாட்ஃபார்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ஸ், அவங்களோட ஸ்டார்டிங் வேரியண்ட்டான கிராண்ட் ஐட்டன் நியாஸு அண்டு ஆரா, ஸோ இந்த இதில் வரக்கூடியது K1 பிளாட்ஃபார்ம். ஸோ K2 பிளாட்ஃபார்ம்ங்கிறது வென்யூ, க்ரீட்டா, i20 இந்த செக்மெண்ட்ஸ் வந்து K2 பிளாட்ஃபார்ம்னு வந்து மேஜராக வந்து இந்த லென்த் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டர் வந்து கம்மி வென்யூவோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா அந்த லென்த் டிஃப்ரென்ஸ் வச்சு தான் அந்த பிளாட்ஃபார்மே வந்து மாறுது. ஆமாம், கரெக்ட் தான் நீங்கள் சொல்கிறது. பட் ஆனால் அண்டர் 4 மீட்டர் கேட்டகரியில் தான் ரெண்டுமே நமக்கு வருது. ஸோ உங்க ப்ரைஸை கம்மி பண்ணுங்கிறதுக்காக தான் அதே ஒரு எஸ்யூஎஸ் காம்பேக்ட் எஸ்யூஎஸ் கேட்டகரி இன்னொரு கார் நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 2019 வென்யூட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் வேரியன்ட் வித் சன்ரூஃபோட இருக்க இதே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம், 10 to 11 lakhs. இப்போ எக்ஸ்ட்ரோட டாப் வேரியன்ட் என்ன இருக்கும் அதே ப்ரைஸிங்க தான் இருந்துச்சு. பட் இப்போ வென்யூட ரேட்டு மேனுவல் பெட்ரோல் நமக்கு 13.5 lakhs டாப் வேரியன்ட் வருது. பட் அதில் வர ஃபீச்சர்ஸை விட இதில் நமக்கு ஜாஸ்தியாக தான் வந்துருக்கு. நான் ஏன் லென்த் சொன்னேன் அப்படின்னா, ஒரு சிட்டி பர்பஸ்க்கான ஒரு காரை அப்ரோச் பண்ணும்போது லென்த் கம்மியாக இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். கரெக்ட். ஸோ அந்த வகையில் வந்து வென்யூவோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டரோட லென்த் வந்து கம்மியாக இருக்கனால சிட்டி பர்பஸ்க்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காராக வந்து இருக்கும். பட் லென்த்தில் காம்ப்ரமைஸை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கம்ஃபர்ட்ல எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. எஸ், அதே தான் நானும் இங்கே மென்ஷன் பண்ணுவானேன். சின்ன காரு சிட்டிக்குள்ளே ஓட்டணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டே போகும். ஸோ அதே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் K1 பிளாட்ஃபார்ம். அதே பிளாட்ஃபார்மில் நமக்கு எஸ்யூவி டைப்பு இப்போ மக்கள் அதிகமாக விரும்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஸ்பேஷியஸ் வைஸ் இன்டே நமக்கு ரியர் ரோ ஸ்பேஸ் ஆகட்டும், பூட் ஸ்பேஸ் ஆகட்டும், எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்குது. வென்யூவில் என்ன நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதே ஃபீல் நமக்கு இதுலேயுமே கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு வென்யூ விட பார்த்தீங்கன்னா எக்ஸ்டரோட ரியர் சீட் கம்ஃபோர்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பெட்ரூம் வந்து அதிகமாக இருக்குது. பூட் ஸ்பேஸ்லேயும் வந்து 40 லிட்டர் பக்கம் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கூட கிடைக்கும். ஆன் பேப்பர் பார்க்கும்போது சொல்கிறேன், ஏன்னா அதில் நிறையவே காம்ப்ளிகேஷன்ஸ் போயிருக்கும். சில பேர் வந்துட்டு அந்த பார்சல் ட்ரை இல்லாமல் கணக்கு எடுத்து சொல்கிறாங்க, அதனால நம்ம 391 லிட்டர் வருது அப்படி எல்லாமே சொல்கிறாங்க சில பேர். நமக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஆன் தி பேப்பர் வச்சு பார்க்கணும். ஏன்னா நமக்கு வென்யூட 350 லிட்டர் ஆன் தி பேப்பர் கொடுத்துருக்காங்க. 391 லிட்டர் கொடுத்தோன்னா அது எப்படி அதை விட ஒரு சின்ன காரில் பூட் ஸ்பேஸ் கூட கொடுக்க முடியும், ஸ்பேஸ் நமக்கு இவ்வளோ இருக்கேங்கிறதுல அந்த ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆன் தி பேப்பர் வச்சு தான் அது. பட் ப்ராக்டிக்கல் போய் நம்ம நேரில் பார்க்கும்போது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான், 1200 லிட்டர் தான் கொடுக்குறாங்க. அதே வேரியண்ட்டுக்கு நமக்கு வென்யூலையுமே இருக்குது, 1200 நேச்சுரல் டிரான்ஸ்மிஷன் இல்லை மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. பட் மேனுவலில் அவங்க ஆஃபர் பண்ணுற வேரியண்ட்டோட டாப் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 13 லட்சம் வருமா. இது வந்து நமக்கு 10 to 10.5 அந்த ரேஞ்சிலே கிடைக்குது. கொடுத்தாலுமே அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ஜாஸ்தியாக தானே இருக்குது. நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு அலாய் வீல்ஸ் கிடையாது. அந்த 13 லட்சம் கொடுத்துருக்கு, அலாய் வீல்ஸ் நமக்கு வந்துடும். ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா 4 ஏர்பேக் தான் வென்யூவில், இதில் நமக்கு 6 ஏர்பேக் வருது. சேஃப்டி வைஸும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இதெல்லாமே ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவே இருக்குது எக்ஸ்ட்ரா கொடுத்தோம். அதே மாதிரி உங்களுக்கு இன்ஜினும் பார்த்தீங்கன்னா வென்யூவில் வந்து மேபி வென்யூவில் வந்து 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.2 இருக்குது அண்ட் டர்போ பெட்ரோல் இருக்குது, அதுக்கப்புறம் டீசல் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வென்யூவில் என்ன அப்படின்னா மேபி டீசல் போகிறவங்களுக்கு வேணால் வென்யூவில் வந்து போகலாம். சேம் அதே தான். இப்போ நான் வந்து 1.2 லிட்டர் வென்யூலையும் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரலையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். பவர் டு பாடி ரேஷியோ நம்ம பார்க்கணும்ல, இதோட கிராண்டைட் நியாஸ்லையும் அதே 1.2 லிட்டர் தான். இதோட பர்ஃபார்மன்ஸுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். வென்யூலேயும் நமக்கு இதே தான். அதுலேயே நம்ம சொல்லுவோம் அது வந்து அண்டர் பவர், இந்த பாடிக்கான ஒரு இன்ஜின் இது கிடையாது அப்படின்னு சொல்லுவோம்.
அப்படி இருக்கும்போது எக்ஸ்டரில் அதோட வெயிட் கம்மி தான், பட் நியாசை கம்பேர் பண்ணும்போது இது கூட. ஆனால் உங்களுக்கு பவர் டு வெயிட் ரேஷியோவில் கம்மியாகுதுல உங்களுக்கு கண்டிப்பாக. இதில் இருக்க 1.2 liter வெனியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறதை விட எக்ஸ்டரில் இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதாவது நிறைய விஷயங்கள் அடிப்படையில் எக்ஸ்டர் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நீங்கள் சொன்னீங்க காம்படிட்டரே வந்து வென்யூக்கு தான் இருக்குது. பார்க்கும்போது நம்ம டிஃப்ரென்ஸ் இல்லை, டைமென்ஷன்ஸ் வைஸ்லேயே ஆன் தி பேப்பர் வைஸ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ லென்த் வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180 mm, 180 mm பார்த்தீங்கன்னா 18 cm, ஒரு 6 அடிக்கு கொஞ்சம் கூட, அவ்வளோதான். ஒரு 6 அடிங்கிறது இப்போ நம்ம பெருசாக தெரியும். ஆனால் வித் வைஸ்லாம் பார்த்தா 60 mm, 6 cm தான் நம்ம கூட வருது. அதெல்லாம் டிஃப்ரென்ஸ் அதை தெரிஞ்சுக்காது. ஹைட் வைஸ் டிஃப்ரென்ஸே கிடையாது, ரெண்டுக்கும் ஒரு 14 mm தான் ஆன் தி பேப்பர் வைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப இது கிடையாது நமக்கு. அந்த சேசஸ் தான் நமக்கு பிளாட்ஃபார்ம் வந்து, இது K1 பிளாட்ஃபார்ம், அது K2 பிளாட்ஃபார்மில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டிங் பில்டு குவாலிட்டி வைஸ்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் வெயிட் லெஸ்ஸாக தான் இருக்குது. பில்டு நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, இதுவுமே நல்லா எக்ஸ்டர்மே நல்லா இருக்குது. பட் கொஞ்சம் வெனியூவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஸ்பேஷியஸ் வைஸு, ஹேண்ட்லிங் வைஸு, இது எல்லாமே வெனியூவோட பெட்டராகவே இருக்குது. ஏன்னா 1.2 liter நம்ம வென்யூ போகணுமான்னு யோசிக்கிறதுக்கு பெட்ரோலில் எக்ஸ்ட்ரா பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ வென்யூ போகணும்னா அவங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் டீசல் வேணும், எனக்கு டீசலில் வேணும்னா அவங்க வென்யூ போகலாம். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு இருக்கிறதுல. இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு, என்னென்னா இப்போ ப்ரைஸ் காம்ப்ரமைஸ்க்காக நிறைய பேர் வந்து சேஃப்டியில் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நிறைய ப்ராடக்ட் நீங்கள் பில்டை குறைச்சி 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 தான் ப்ரைஸை குறைச்சிட்டே வராங்க. சேஃப்டி வந்து எல்லா பிராண்ட்ஸும் வந்து இந்த காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ? நார்ம்ஸ் படி டூயல் ஏர் பேக், ஏர் பார்க்கிங் சென்சார், ஏபிஎஸ் எல்லாமே நார்மலாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஹூண்டாயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று ஸ்டெப் அகராகவே போயிட்டு இந்த எக்ஸ்டரில் ஸ்டாண்டர்டான ஒரு 6 ஏர் பேக் கொடுத்துருக்காங்க சேஃப்டி வைஸ். ஸோ அவங்க வந்து இவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் சேஃப்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டிபெண்ட் அப் அந்த பிராண்ட்ஸ் தான். ஏன்னா எக்ஸ்டர்மே நம்ம இந்த ஒரு 6 lakh பட்ஜெட்டில் அவங்க லான்ச் பண்ணுவாங்கல்ல, நம்ம இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஸ்டாண்டர்டாகவே, ஏன்னா பஞ்ச் நமக்கு ஆல்ரெடி அதில் இருக்குது அந்த செக்மெண்ட்டில். இருந்தாலும் அதுலேருந்து இந்த 6 ஏர் பேக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இல்லை. ஒரு 5-star ரேட்டர் வாங்கின கார் பஞ்சு அவங்க வந்து அந்த இதில் இது கொடுத்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ்டரும் அதுக்கு காம்படிட் பண்ணணும்ல. அப்போங்கும்போது எக்ஸ்டரில் பில்டு குவாலிட்டி விட அவங்க ஃபீச்சரில் தான் சேஃப்டியாக நிறைய கொடுக்க முடியும். ஆல்ரெடி இந்த டாப் வேரியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃபீச்சருமே, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஹில் ஃபுல் கண்ட்ரோல் எல்லாமே வந்திருக்கு. 6 ஏர் பேக் ஆப்ஷனையும் ஸ்டாண்டர்டாகவே அவங்க கொடுத்து அவங்களோட சேஃப்டியை வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்க மாதிரி அவங்க அதில் காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் இப்போ சன்ரூஃபை பார்த்து எடுக்கிறாங்க. அண்டு ஒரு 10 lakh பட்ஜெட்டில் எக்ஸஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 10.25 lakh அந்த ரேஞ்ச் வருது. ஸோ அந்த பட்ஜெட்டே நம்ம சன்ரூஃப் ஆப்ஷனோடையும் நமக்கு எக்ஸ்டர் வருது. சன்ரூஃப் நீங்கள் இப்போ பேசுறதுனால ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன், நம்ம இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சன்ரூஃப் தேவையாங்கிற ஒரு கேள்வியே இருக்குது. ஏன்னா சன்ரூஃப் இருக்கும்போது நிறைய இதில் பேடு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைடிங் பேட்ஸ் இல்லாமல் சன்ரூஃப்லேயே ஆப்ரேட் ஆகிற மாதிரி பேட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் அது வந்து ஒரு ரெக்ஸின் மெட்டீரியலில் தான் வரும். ஸோ அதனால் ஹீட்டு காருக்குள்ளே அதிகமாக ஜென்ரேட் ஆகும், ஏசி கண்டினியூஸாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். இதனால் ரெண்டாவது சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்க்கும்போதும் ஃபுல்லாமே கிளாஸ் மெட்டீரியல்ஸ் தான். ஸோ அது ஒன்று நம்ம ஊருக்கு தேவையாங்கிறதையும் யோசிச்சுக்கணும். அந்த இந்த சன்ரூஃப்ல இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும்னா அது ஃபுல்லாகவே மோட்டரைஸ் தான், நிறைய மூவிங் பார்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம புதுசு வாங்கிட்டு ஒரு 3-4 வருஷம் அந்த டைம் வரைக்கும் நல்லா இருக்கும், அதுக்கு மேலே அதை நம்ம மெயின்டெயினும் பண்ணி ஆகணும், அப்படியே விட்டுறவும் முடியாது. அதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம இது பண்ணணும். இன்கேஸ் அந்த சைடு ரப்பர்லாம் நாள் பட வெயிலில் பண்ணிங்கன்னா நம்ம அதில் லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான மெயின்டெனன்ஸ் விஷயமும் நம்ம எடுத்தாலும் மெயின்டெனன்ஸுமே இருக்குது சன்ரூஃப் வச்சு பார்க்கல. சரி, இப்போ எக்ஸ்டர் ஒரு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற டாபிக் வருவோம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்டர் நிறையா பேசுகிறாங்க, ஆனால் இந்த செக்மெண்ட் வெஹிக்கிள் லான்ச் ஆகும் போது எல்லாரும் பேசக்கூடியது தான். லான்ச் ஆனப்போ நம்ம அதிகம் பேசணும். இதே ரெனால்ட்டில் பார்த்தீங்கன்னா கைகர் லான்ச் ஆனப்பையும் நம்ம பேசணும். மேக்னைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு, ஆனால் எல்லா ஹைப்பும் பார்த்தீங்கன்னா நாளடைவில் குறைஞ்சிருக்கு. இந்த கார் வாங்குறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது? எஸ், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் அந்த இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் வெனியூ தான், அதுக்கான விளக்கமும் நம்ம கொடுத்துட்டோம் இதே வீடியோவில் முன்னாடி. இப்போ ப்ரைஸிங் வச்சு பார்ப்போம். ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் இதோட ரிவல்ஸ்னு பார்க்கையில் பஞ்சு மேனிசான் மேக்னைட் ரெனால்ட் கிகர் இதெல்லாமே இருக்குது. வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்டாக நம்ம பார்த்தோம்னா இதுதான் இருக்கும், எக்ஸ்ட்ரா தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 1 liter இன்ஜின் தான், அண்டர் பவர் ரெண்டும் ப்ரைஸிங் ரெண்டுமே, அதாவது இப்போ நம்ம சொன்ன 3 vehicle வந்து பவர் விஷயத்தில் கம்மி. நிசானில் வந்து மேக்னைட்லேயே 1 liter கொடுக்குறாங்க, டர்போ பெட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க தான் இல்லைன்னு சொல்லி. டர்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா
அபோவ் 1.5 லாக்ஸ் போயிருக்கு. 10 லாக்ஸ் குள்ளே வந்துருக்கு. பஞ்ச்லயும் பாத்தீங்கன்னா அண்டர் பவரா தான் இன்ஜின் இருக்கு. ரெண்டு ரிஃபைன்டா ரிஃபைன்மென்ட் இல்ல. பவர் ஓகேவா இருக்கு, பட் ஆனா ரிஃபைன்மென்ட் கிடையாது நமக்கு. அது ஒண்ணு நம்ம பார்க்கணும். இந்த ஒரு அந்த ஒரு செக்மெண்ட்டுக்குள்ள எனக்கு கண்டிப்பா அது ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். ஏனா வென்யூலயே 1.2 லிட்டர் பேசிக் ஓட்டறமா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டர் எவ்வளவோ பரவாயில்லதான். எனக்கு தெரிஞ்சு இந்த இன்ஜினை வந்து நம்பலாம். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ல நம்ம இந்த இன்ஜினை பாக்குறோம். கிராண்ட் ஐட்டனா இருக்கட்டும், ஹூண்டாய் அவராவா இருக்கட்டும், அதனால இன்ஜின் நல்ல ரிலேபிளான இன்ஜின், ப்ரூவன் இன்ஜின். ஸோ இன்ஜினை நம்பி தாராளமா வாங்கலாம். அண்ட் வென்யூவோட கம்பேர் பண்ணும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கு. ஸோ அதனால தாராளமா எக்ஸ்டர் வந்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாதான் இருக்கும். மேபி வென்யூ யாருக்கானது அப்படின்னா, ஸோ டீசல் யூசர்ஸ் இருக்க ஒரு செக்மெண்ட்ல அதான் இருக்கு. அது மாதிரி ஹுண்டாயில வென்யூ மாதிரி வென்யூட பிளாட்ஃபார்ம்லேயே மேனுஃபேக்சரிங் ஆகிறது தான் கியால சோனட்டுக்கு. ஆமா ஆமா. ஸோ இப்போ நாங்கள் சொன்ன எல்லாமே சோனட்டுக்கும் பொருந்தும். சோனட்டுக்குமே பொருந்தும். ஸோ அதனால சோனட் பார்க்குற ஆட்களாக இருந்தாலுமே எக்ஸ்டரையும் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாராளமாக எக்ஸ்டர் பெட்ரோல் இன்ஜினுக்கு நாங்கள் சொல்கிறோம். டீசல் இன்ஜினுங்களா பெட்ரோல் இன்ஜின்? டீசல்னா உங்களுக்கு இதில் ஆப்ஷனே கிடையாது, நீங்கள் வென்யூவும் சோனட் தான் போய் ஆகணும். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டர் ஒரு பெட்டரான ஒரு வேல்யூ ஃபார் மணி காராக தான் இருக்குது. ஒரு ஃபீச்சரிஸ்டிக்கான காராகவும் இருக்குது, கம்ஃபர்ட்லேயே ஒரு பெட்டர் ஆப்ஷனாகவே இருக்குது. வென்யூவோட கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்டர் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். ஸோ வென்யூவோட வென்யூ பெட்ரோல் போகிறதுக்கு நீங்கள் எக்ஸ்டர் போகிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன்னே சொல்லுவேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், மேபி நீங்கள் டீசல் யூஸர், டீசல் கார் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா வேணால் வென்யூ போங்க. மித்தபடி எக்ஸ்டர் போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், ஹுண்டாயில் டர்போஞ்சின் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. எக்ஸ்டர்லாம் டர்போஞ்சின் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறது. எப்படி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு வென்யூவோட மார்க்கெட் இன்னும் குறையாது, குறைஞ்சிடும். ஏன்னா வாய்ப்புகளும் கம்மி தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ரைஸிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்பயே எக்ஸ்டர்ல கிட்டத்தட்ட நமக்கு 17 வேரியன்ட் தகுந்த புரிஞ்சு கிடைக்காது. ஸோ அதனால் இன்னும் அதை உள்ளே கொண்டு வர மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். 1.2 லிட்டர் ஆக்சுவலாக பெட்டர் இருந்து உங்களுக்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஹை காராக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எக்ஸ்ட்ரா நல்லா ஆப்ஷன் தரமாக போகலாம். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.